வணக்கம் இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இணைய பாதுகாப்புத் திட்டம் விரைவில் செயற்படுத்தப்படும் திரான் உறுதி நன்னலத்தை பாடசாலையில் உயிரிழந்த சிறுவன் இருபத்தி எட்டு வயதான பெண்ணுக்கு நீதிபதி விடுத்த உத்தரவு வவுனியாவிற்கு வரும் ரணில் வீட்டில் தடை உத்தரவு பத்திரத்தை ஒட்டிச் சென்ற போலீசார் இலங்கையில் சிறைச்சாலை அதிகாரியை கொடூரமாக தாக்கிய இந்திய கைதி மன்னாரில் தவறான முடிவெடுத்து கடற்படை வீரர் உயிர்மாய்ப்பு வத்தலையில் உள்ள பாடசாலையொன்றிலிருந்து ஆயுதங்கள் மீட்பு ஸ்ரீலங்கா கடற்படையினரின் பாரிய கொள்ளை அம்பலம் வடக்கில் இடம்பெயர்ந்தவர்கள் ரணில் அதிரடி உத்தரவு வெட்வெரி தொடர்பில் முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் மொட்டு கட்சியின் விளக்கம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் மிகவும் விவாதிக்கப்பட்ட சட்ட திருத்தமான இணைய பாதுகாப்பு யோசனை ஜனவரி இருபத்தி மூன்றாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் எனினும் சட்ட மேலும் முன்மொழிவுகள் மற்றும் திருத்தங்கள் சாத்தியம் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளதுடன் இந்த திருத்தங்கள் ஜனவரி எட்டாம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளன எனினும் சட்ட மூலத்தை முன்வைக்க வேண்டிய அவசரத்தை வலியுறுத்தியுள்ளார் இணைய அத்துமுறல்களின் பரவலை எடுத்துக்காட்டும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குழந்தைகள் பாதுகாப்பு விடயங்களில் பதிவு செய்யப்பட்ட எட்டாயிரம் முறைப்பாடுகளில் சுமார் மூவாயிரம் முறைப்பாடுகள் சமூக ஊடக தளங்களிலிருந்து வந்தவை என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச அமைப்புகளும் தூதரகங்களும் இதற்கு எதிராக தம்மிடம் கருத்துக்களை வெளியிட்டுள்ளன அத்துடன் ஒரு வெளிநாட்டு தூதர் இதை நிறுத்தும்படி கூறினார் எனினும் இந்த மூலத்தின் அவசியத்தை தாம் அவருக்கு புரிய வைத்ததாக டிரான் குறிப்பிட்டுள்ளார் அம்பாரி கல்முனை சிறுவர் நன்னடத்தை பாடசாலையில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் சிறுவனொருவர் உயிரிழந்துள்ளார் சிறுவனின் மரணம் தொடர்பில் அப்பாடசாலையின் மேற்பார்வையாளரான பெண்ணை சந்தேகத்தின் பேரில் கல்முனை தலைமையக போலீசார் கைது செய்து கல்முனை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தினர் இதனையடுத்து நேற்று வழக்கை விசாரித்த கல்முனை நீதிவான் நீதவான் எம்எஸ்எம் சம்சுதீன் மேற்பார்வையாளரான பெண்ணை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறும் அது தொடர்பான வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வரை மறு விசாரணைக்காக ஒத்திவைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் குறித்த வழக்கு விசாரணையின் போது உயிரிழந்த சிறுவனின் தந்தை சகோதரி ஆகியோர் நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்தனர் பின்னர் போலீசார் மற்றும் பிரதிவாதியின் சட்டத்தரணி ஆகியோரின் விண்ணப்பங்கள் ஆராயப்பட்டு இருபத்தி எட்டு வயதுடைய குறித்த பாடசாலையின் மேற்பார்வையாளரான பிரின்சி புலேந்திரன் என்பவரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்திற்கு நான்கு நாட்கள் விஜயம் மேற்கொண்டு யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் ஜால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார் இதையடுத்து இன்றைய தினம் அபிவிருத்தி குழு கூட்டத்தினை நடத்துவதற்கு செல்ல உள்ளார் இவ்வாறான நிலையில் வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவியின் வீட்டில் நீதிமன்ற தடை உத்தரவு பத்திரத்தை போலீசார் ஒட்டியுள்ளனர் ஜனாதிபதியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசாரினால் வவுனியாவை சேர்ந்த சிலருக்கு நீதிமன்றம் ஊடக உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் வவுனியாவில் அமைந்துள்ள வடகிழக்கு வழிந்து காணாமல் உறவினர்களின் சங்க போலீசார் நேற்றைய தினம் சென்றுள்ளனர் பூச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் உள்ள சிறப்பு வகை கைதியொருவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் கடமையாற்றும் ஒருவரை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிறைச்சாலை ஆணையாளரும் பேச்சாளருமான காமினி பி திசாநாயகவின் கூற்றுப்படி அமென் ஷேக் என்ற இந்திய பிரஜையின் அடையாளம் காணப்பட்ட சந்தேகநபர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் கடந்த புதன்கிழமை இரவு தமக்கு மருந்துகளை வழங்கிய விநியோக அதிகாரியை தாக்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது தாக்குதலை தொடர்ந்து அதிகாரி தரையில் சுருண்டு விழுந்த நிலையில் தற்போது கராபிட்டிய போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் குறித்த கைதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்த சிறைச்சாலை அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளதாக திசா நாயக்க குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மாவட்டம் முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள முள்ளிக்குளம் கடற்படை முகாமில் கடமையாற்றும் கடற்படை வீரரொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த நபரின் சடலம் இன்று காலை கடற்படை முகாமிற்கு வெளியிலுள்ள காட்டு உள்ள மரமொன்றில் தவறான முடிவெடுத்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட கடற்படை சிப்பாய் முப்பத்தி மூன்று வயதுடையவர் எனவும் மூன்று பிள்ளைகளின் தந்தை எனவும் கூறப்படுகிறது மேலும் முள்ளிக்குளம் கடற்படை முகாமில் உள்ள கடற்படையினரின் விடுதியிலேயே மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் குறித்த கடற்படை சிப்பாய் வாழ்ந்து வந்துள்ளார் குறித்த கடற்படை சிப்பாய் கடந்த இரண்டாம் திகதி குறித்த கடற்படை முகாமிலிருந்து மோட்டார் சைக்கிளில் வெளியில் சென்ற நிலையில் அவர் மீண்டும் முகாமிற்கு திரும்பவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது தனது கணவர் காணாமல் போனமை குறித்து அவரது மனைவி நேற்று முன்தினம் சிலாபத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார் இந்த நிலையிலேயே குறித்த கடற்படை சிப்பாய் தவறான முடிவெடுத்த நிலையில் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வத்தலையில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றிலிருந்து ஆயுதங்கள் சில மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பாடசாலையின் கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளரின் அறையிலேயே இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்றும் நான்கு மெகசின்கள் மற்றும் ஒன்பது மில்லி மீட்டர் ரக பதினெட்டு தோட்டாக்களும் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இவ்வாறு மீட்கப்பட்ட ஆயுதங்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான கனேமுள்ள சஞ்சீவ் எனப்படும் சஞ்சீவ குமார சமரத்னவுக்கு சொந்தமான தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் எனவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதன்போது ஆயுதங்களுடன் கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜுக்திய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள தாம் விசாரணை மேற்கொள்வதாக தெரிவித்து கடையொன்றில் பெருமளவு பணத்தை கொள்ளையடித்த ஸ்ரீலங்கா கடற்படை வீரர்கள் நால்வரை வெள்ளவத்தை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நேற்று முன்தினம் பிற்பகல் வெள்ளவத்தையில் உள்ள கடை உரிமையாளர் ஒருவர் ஜுக்திய நடவடிக்கையின் கீழ் கடைகளை பரிசோதிப்பதாக கூறி வந்த சிலர் தனது கடையிலிருந்து ஆறு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் பணத்தையும் கையடக்க தொலைபேசியையும் திருடிச் சென்றதாக காவல்துறையில் முறைப்பாடு செய்து முறைப்பாடு தொடர்பில் வெள்ளவத்தை காவல்துறையினர் அந்த பகுதியில் தங்கியிருந்த நால்வரை கைது செய்துள்ளதுடன் விசாரணைகளின் போது அவர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினர் என சந்தேக நபர்களுடன் காவல்துறை அதிரடிப்படையின் சிப்பாய் ஒருவரும் இந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்பதுடன் சந்தேக நபர்கள் ராணுவ சிப்பாயின் அடையாள அட்டை வழங்கி கடைக்குள் பிரவேசித்துள்ளனர் எனினும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட போது தப்பியோடிய விசேட அதிரடிப்படை சிப்பாய் நேற்று பிற்பகல் காவல்துறை விசேட அதிரடிப்படை தலைமையகத்தில் சரணடைந்ததுடன் பின்னர் சந்தேக நபர்கள் வெள்ளவத்தை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இடம்பெயர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட விசேட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய போதே அதிபர் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு குறிப்பிட்டார் இதன்போது மேலும் தெரிவித்த அவர் வடக்கில் இடம்பெயர்ந்தவர்களை மீள்கொடியேற்றுவதில் தற்போதுள்ள பிரச்சனைகளை தொடர முடியாது என அவர் தெரிவித்தார் எனினும் இடம்பெயர்ந்தவர்களை மீள்கொடியே பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும் அதற்கான திட்டமொன்றை தயாரிக்குமாறும் அதிகாரிகளுக்கு பணிபுரை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பெறுமதி சேர் வரி குறைக்கப்பட்ட அதனை எதிர்த்த தரப்பினர் தற்போது குறித்த வரி அதிகரித்தமை தொடர்பிலும் கருத்து வெளியிடுவதாக ஸ்ரீலங்கா பொது ஜனபெற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த வரியின் நடைமுறை காரணமாக மக்கள் பேரி பாதிக்கப்பட்டுள்ளதாக கருத்து வெளியிட்டுள்ள நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக அமையும் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெற வேண்டிய அனைத்து தேர்தல்களும் நடைபெறும் என நம்புகின்றேன் எனினும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஒரு தேர்தலுக்கு மாத்திரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அரசியல் அமைப்புக்கு அமைய தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அல்லது அதற்கு பின்னர் நாடாளுமன்ற தேர்தலும் உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தலும் நடத்தப்படும் என நான் நம்புகின்றேன் இதற்கமையமது கட்சியின் நிலைப்பாட்டை மக்களுக்கு அறிவிக்கும் வேலை திட்டத்தை நாம் தற்போது ஆரம்பித்துள்ளோம் பெருமதி சேர் வரியை குறைத்தமை தொடர்பில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர்களான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ மீது குற்றம் சுமத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது